நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதுலேயே மற்ற எல்லா பொருட்களும் கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இது போல் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட நம்ம மாவு சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு பாகு பதம் எதுவும் செக் பண்ண அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கொதித்ததுமே நம்ம சேர்த்துடலாம். நார்மல் அதிரசத்துக்கு நம்ம வந்து பாகு பதம் செக் பண்ணுவோம்ல, அந்த வேலை இதில் இல்லை. அப்போ கூட அதிரசம் பிரியாமல் வரும். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுமையாக 2 கப் கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாம். ஆனால் அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நம்ம அப்படியே நம்ம நார்மல் அதிரசம் செய்வோம்ல, அந்த டேஸ்ட் கொஞ்சம் வரும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது முழுமையாக கெட்டிப்படுற அளவுக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு, கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்துகிட்டே இருங்க. இதை நல்லா ஆறும்போது இன்னுமே நல்லா திக்காகும், நம்ம அதிரசம் சுடுற பதத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க, அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை வச்சுட்டு நல்லா ஒரு டைம் பிசைஞ்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக நம்ம செட் ஆகிறது வரைக்கும் பிசைஞ்சால் போதும். லேசாக இது போல் எடுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க, போதும். அவ்வளோதான், அதிரசம் செய்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது. மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒவ்வொரு டைம் அதிரசம் மாவு எடுக்கும் போதும் மூடி போட்டு வச்சுட்டே இருங்க, அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு சின்னதாக உருண்டை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். அடுத்து ஒரு வாழை இலை, அப்படி இல்லைன்னா கவர் எடுத்துக்கோங்க. நான் பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை வச்சு லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வர மெத்தட் எல்லாமே நார்மலாக நம்ம அதிரசம் செய்கிற மாதிரி தான். 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப உள்ளியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, அதுக்கப்புறமா அதிரசத்தை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே சூடான எண்ணெயை தெளித்து விடுங்க. நம்ம நார்மலாக பூரி செய்கிறதுக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பூரி போல் நல்லா உப்பி வரும். 2 பக்கம் திருப்பி விட்டு கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் கடாயோட அளவு பொறுத்து ஒரே டைமில் 2-3 அதிரசம் கூட செய்யலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 1 டைமில் 1 அதிரசம் மட்டும் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ வெளியில் எடுத்துட்டு 1 அரைக்கரண்டி கீழே வச்சுக்கோங்க. மேலே 1 ஃப்ளாட்டான கரண்டி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் இது போல் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான பெர்ஃபெக்டான கோதுமை அதிரசம் சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுளையும் அதிரசம் செஞ்சுட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம 2வது போட்டோம்ல, அந்த அதிரசத்துலேயும் எண்ணெயை இது போல் தெளித்து விடுங்க. அது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது. 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஓகே, இதே போல் மீத இருக்க எல்லா மாவுளையும் நம்ம அதிரசம் செஞ்சு தயார் பண்ணிடலாம். முழுமையாக ஆறினதுக்கப்புறமா நீங்கள் 1 ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1-7 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், எல்லா மாவுளையும் நம்ம அதிரசம் தயார் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள், 2 கப் மாவு தான் சேர்த்தோம். பாகு பதம் செக் பண்ணாமல் மாவு அரைக்காமல் ரொம்ப சுலபமாக இன்ஸ்டண்ட்டான அதிரசம் தயார் பண்ணியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு.
குட்டீஸ்லாம் இப்போ லீவில் இருப்பாங்க, அதனால் இந்த மாதிரி டேஸ்டியான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.